Hello எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் ஆர் வெல்கம் back to my channel Manasa's Kitchen. இந்த வீடியோல நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பாலக் அல்லது பசலக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா என் சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணி all option கொடுத்துருங்க. இந்த வீடியோவை like, share and comment பண்ணுங்க. ஏனா Facebook, Instagram, Twitterலயும் கண்டிப்பா follow பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு panல 2 tablespoon oil சேர்த்து நல்லா சூடானதும் 1 teaspoon கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 teaspoon உளுத்தம் பருப்பு சேர்த்து லைட்டா கலர் மாறுற வரைக்கும் சோட்டே பண்ணிக்கோங்க. இப்போ 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டா மாறுற வரைக்கும் சோட்டே பண்ணிக்கோங்க. இப்போ 1 ல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் துருவின மாங்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மாங்காய் இல்லனா நீங்க புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 4 ல இருந்து 5 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சின்ன சின்னதா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிடலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாவே நீங்க மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும் ஸ்டவ்வை. இப்போ நல்லா சாட்டே பண்ணிட்டு 1 கப் அளவு பசலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ mix பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 tablespoon மிளகாய் தூள், 1 tablespoon தனியா தூள், 1 tablespoon சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ சாட்டே பண்ணது அப்புறமா கீரை நல்லா குவாண்டிட்டி கம்மி ஆற மாதிரி தெரியும். இப்போ தெரியுது பாத்தீங்களா? இந்த டைம்ல 1 கப் பச்சை பருப்புல 2 கப் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேம்ல 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ குக் பண்ண இந்த பச்சை பருப்பை நம்ம கீரையில சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணதும் இங்க நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இத நீங்க 2 பச்சை மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸில ஒரு பேஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பசலை கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. So thank you so much for watching video. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா comment sectionல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. Bye.